உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் உழவர் சந்தையில் விவசாயிகள் மற்றும் நுகர்வோர்களுக்கு காய்கறி தொகுப்பு பைகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை உழவர் சந்தையின் சார்பாக உலக மகளிர் தினத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் உதவி நிர்வாக அலுவலர் ஷர்மிளா தலைமையில் உழவர் சந்தையில் உள்ள அடையாளத்தை பெற்ற விவசாயிகளுக்கும் உழவர் சந்தையின் மூலமாக பயனடையும் நுகர்வோர்களுக்கும் குலுக்கள் முறையின் மூலமாக காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கோவை வேளாண் துணை இயக்குநர் பெருமாள்சாமி கலந்து கொண்டு விவசாயிகளுக்கும் நுகர்வோருக்கும் காய்கறிகள் அடங்கிய தொகுப்பு பையை கொடுத்து சிறப்பித்தார். இதில் 65க்கும் மேற்பட்ட விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் கலந்து கொண்டு அனைத்து காய்களும் அடங்கிய தொகுப்பு பைகளை பெற்று பயனடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மேட்டுப்பாளையம் நகர மன்ற தலைவர் மெஹரிபா பர்வீன், மேட்டுப்பாளையம் தெற்கு நகர திமுக செயலாளர் முனுசாமி, ஓகேஆர் நடராஜ், சி கனகராஜ், மகேஷ்குமார், எல்பிஏ பினோக்குமார், உழவர் சந்தை நிர்வாக அலுவலர்கள் லோகேஷ், சுதர்சன் மகாலிங்கம், ராமகிருஷ்ணன் மற்றும் அரங்கநாதர் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத் தலைவர் முத்துச்சாமி, இயக்குநர் ராஜ் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள், விவசாயிகள் மற்றும் நுகர்வோர் பலர் கலந்து கொண்டனர். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு மேட்டுப்பாளையம் உழவர் சந்தையில் விவசாயிகள் நுகர்வோர்கள் அனைவரையும் ஊக்கப்படுத்தும் விதமாக ஒரு முன்னோடி நிகழ்வாக இந்த நிர்வாக அலுவலர் ஷர்மிளா மேடம் அவர்கள் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து இந்த இது இந்த ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும்னா நிறைய நுகர்வோர்களை கவரணும், மறுபடியும் நிறைய உழவர் சந்தைக்கு விவசாயிகள் தங்களுடைய விளைபொருட்களை கொண்டு வந்து அதிக அளவில் விற்று அவங்களுக்கு ஒரு லாபம், கன்சூமர்ஸுக்கு தரமான காய்கறிகள் வந்து இந்த உழவர் சந்தையில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.